வசதியும் மற்ற பேருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வருமானம். எங்கள் ஊரில் இந்த கிளினிக் வந்து 7 வயசு பையன் பிறந்திருக்கான் ஒரு நாயுடுக்கு. அவங்க அறிமுகத்தினால நாங்கள் இங்கே வந்தோம். முதல்ல வந்ததும் உங்களுக்கு வாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்ப்போம், முடிய முடியாதுன்னு சொல்கிறேன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் டிஎன்சி மாதிரி பண்ணி ட்ரை பண்ணுவோம், ஆனால் ரொம்ப வீக்காக இருக்காங்க, இவங்களுடைய கர்ப்பப்பை சுருங்கி இருக்குது, இவங்க வந்து கொஞ்சம் ஏஜும் தாண்டி இருக்காங்க, வீக்காக இருக்காங்க, ஆனால் ட்ரை பண்ணுவோம் வாங்க ஆனால் செஞ்சு விட்டாங்க டிஎன்சி. அப்புறம் டிஎன்சி செஞ்சு எனக்கு ப்ளீடிங் வேற ஏற்கனவே சுத்தமாக இல்லாமல் இருந்தது. ஐயோ ஒரு முறை பண்ணியிருந்தேன், அப்போது நிற்கலை. ட்ரீட்மெண்ட் போனேன், அங்கே வந்து எங்களுக்கு ஒரு பேபி பைசாக்காக கொடுக்குறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் நாங்கள் வாங்கலை. அந்தளவுக்கு போகல, இங்கே வந்து மேடம் எங்களை நம்பிக்கையோட வாங்க அப்போ ட்ரை பண்ணுவோம் செய்வோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆனால் வர வச்சு பார்த்தாங்க. அப்புறம் 2 மாதம் நல்லா ப்ளீடிங் ஆச்சு, நல்லா மந்த்லியும் பீரியட்ஸ் டைம்லாம் கரெக்டாக வர வச்சாங்க. வந்த பிறகு எக்கும் அது கம்மியாக இருந்துச்சு, எக்கும் வீக்காக இருந்தது. அவங்களுக்கு அவங்க எனக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் நிறைய டேப்லெட் எல்லாம் கொடுத்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எனக்கு இது பண்ணி 2 மாதமும் டேப்லெட் எடுத்துட்டு அப்புறமா எக்கு வெளில எடுத்தாங்க. எக்கு வெளில எடுத்தும் ப்ளீஸ் பண்ணிவிட்டு எனக்கு நிறைய இது சக்தி இருக்கணும், ரத்தம் இருக்கணும், திரும்பவும் என்ன 2 மாதம் ட்ரீட்மெண்ட்டு ஃபுல்லாக கொடுத்து போதுமான சக்தி வர வச்சு அப்புறமா இது எக்கு உள்ளே போட்டாங்க. போட்டு இங்கே கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சு 2வது இருந்தது கரு, நின்றுடுச்சு. நின்று 2 கருவாக இருந்தது, ஒன்றுக்கே இல்லாத அளவுக்கு இருந்துச்சு, 2 கரு இருக்குன்னிட்டு மேடம் பத்திரமாகவும் பார்த்துட்டாங்க. ஆனால் என்னுடைய உடம்பு வீக்னால 1 கரு மட்டும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எக்குகளும் 3 போட்டதில் 1 எக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டே செஞ்சாங்க. 1 எக்கு கடவுளை கும்பிட்டுட்டு அவங்க செய்கிறப்பா கடவுளுடைய இது, ஆனால் எக்கு ரொம்ப வீக்காக இருக்குது, ஒன்று தான் நல்லா இருக்குது, அதில் 2 ஒரு இதுவாக இருக்குன்னாங்க. ஆனால் 2 கருன்னு எனக்கு நின்று இருந்துச்சு இவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டால். அப்புறம் 3 மாதம் நல்லா திட்டுவாங்க, வீட்டுக்கு அனுப்புனாங்க என்னை கெஸ்ட் ஹவுஸ்லேயே வச்சுருந்து. அப்புறம் அவங்களுடைய மாதம் வந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து என்னுடைய எனக்கு நல்லா மிடிஸ்கேனுக்கெல்லாம் அனுப்பி வச்சு, அங்கே வந்து குழந்தையுடைய இது வந்து கீழே இருக்குது, பேபி மேலே இருக்குது, கொஞ்சம் பத்திரமா இருக்கணும்னு சொல்லிவிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி மேடம் எனக்கு எல்லாம் கொடுத்து அதோட வெயிட் வேற ரொம்ப கம்மியாக இருக்குன்னிட்டு நிறைய மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்து 7வது மாதம் ஓரளவுக்கு நல்லா வந்துட்டாரு குழந்தை. பாப்பா நல்லா வெயிட்டாக வந்துடுச்சு, எனக்கும் வந்து அந்த இது மேலே போயிட்டு பாப்பா கீழே வந்துடுச்சு. பேரு என்ன சொல்லுவாங்கன்னா தெரியல, நீர் என்ன பேர் தெரியல. அதோட செக்அப் எல்லாம் நாங்கள் கரெக்டாக வந்துட்டு இருந்தோம், நல்லா பார்த்தாங்க வளகாப்பு. இங்கே ஃபங்க்ஷன் எங்களுக்கும் வச்சுருந்தாங்க 7வது மாதம். எங்கள் வீட்டில் எனக்கு வளகாப்பும் செய்யலை, ஜடையும் தைக்கலையேன்னிட்டு ஒரு குறை இல்லாமல் இங்கே ஃபங்க்ஷன் ஜிபிஆர்னு 10வது வருஷம் ஆண்டு விழா நடத்தி அதில் எங்களுக்கு 5 வித சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. ஐஸ் நிறையவே இருந்துச்சு, ஆனால் இதுக்கு ஃபார்மாலிட்டிக்கு 5 வித சாதம் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டாங்க. இவங்க தான் எனக்கு கொடுத்தது, எங்கள் வீட்டில் செய்யலை, அம்மா வீட்லேயும் செய்யலை, நானும் செஞ்சுக்கல வேண்டாம் நினைட்டு இருந்தேன். அதோட ஒரு முறை ரொம்ப உடம்பு பிபி சுகர் எல்லாம் இதுவாகிட்டு ரொம்ப மோசமான நிலைமையில் ஆகிட்டோம். யூரின்லாம் வந்து காலோடு போகிற மாதிரி ஆயிடுச்சு. வந்து மேடம் இங்கேயே தங்க வச்சு 10 நாள் பெட்டில் அட்மிட் பண்ணி ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 வாரம் தள்ளினாதான் பேபி கொஞ்சம் வெயிட் வரும், நீங்கள் ரொம்ப இதுவாக இருக்கீங்களே, ஏழ்மையாக இருக்கீங்களே, உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து கடைசியில் என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய இது எல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கொடுத்து பிபி கண்ட்ரோல் வர வச்சு 10 நாளும் நீ பைசாவே இல்லைனாலும் பொறுமையாக கொடுப்ப, இங்கே தான் இருந்து ஆகணும்னுட்டு வெளிலேருந்து மேடம் தங்க மேடத்தை வர வச்சு பிபி சுகரு வெளிலேருந்து இன்னும் வர டாக்டர்ஸ் எல்லாம் சுகர் டெஸ்ட் எல்லாம் போய் எனக்கு எந்த அளவுக்கு அவங்க பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பேபி இந்த வயசில் எனக்கு கொடுத்தது அவங்க ரொம்ப இது. அதுவும் ஐவிஎஃப் 1 முறை பண்ணும் போதே என்னை சக்சஸ் ஆக்கி விட்டாங்க, என்னால் 2வது முறை 3வது முறை செய்கிற அளவுக்கு எங்களுக்கு இல்லை திறமை, நாங்களும் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோம்.
ஃபர்ஸ்ட்லேயே அவங்களுடைய கைராசி, மேடமுடைய கைராசி. மேடம் கிட்ட வரும்போதெல்லாம் நான் சும்மா தான் அவங்க நம்பிக்கையில்தான் வந்தேன் நான் மேடத்தை கிட்ட. ஆனால் நம்பிக்கையிலே எனக்கு வந்து காசு இல்லை, அது கடவுள் மாதிரி வரும்போதெல்லாம் எனக்கு கை கொடுத்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப 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 பெரிய விஷயமா இருக்கு. டெலிவரிக்கும் நான் சும்மா ஒரு காருக்கும் கையில் ஒரு 3000 ரூபா பைசாவோட தான் வந்திருந்தேன். ஆனால் இன்னைக்கே டெலிவரி பண்ணிடலாம். நீட்டு எனக்கு ரொம்ப என்னதான் சொல்றது நீட்டு எனக்கே தெரியல, அந்த அளவுக்கு மேடம் என்ன அம்மா யாரும் அல்ல, நானே எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் செக்கப்புக்காக வந்திருந்தோம். இன்னைக்கு சாயந்தரமே டெலிவரி பண்ணிடுவோம்மான்னு சொல்லிட்டு சும்மா செக்கப்புக்காக வெறும் ஒரு 5000 ரூபா காருக்கு 2000 ரூபாவும் எங்களுடைய செலவுக்கு 3000 ரூபா இதுதான் எடுத்துகிட்டே வந்தது நாங்கள். ஆனால் திடீர்னு மேடம் பார்த்துக்கலாம் வாங்க வந்துட்டீங்கன்னுட்டு ஒவ்வொரு முறையும் ஃபஸ்ட்டு நாள் நாங்கள் அடி வச்சதுலேருந்து போன வருஷம் கார்த்திகை மாதம் வந்தோம் ஃபஸ்ட்டு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 1 ரூபாவும் எங்கள் சொந்த பைசா கிடையாது. மேடம் கிட்ட என்னைக்கு நாங்கள் உள்ள காலை எடுத்து வச்சோமோ அவங்களுடைய ஆசீர்வாதமும் அவங்களுடைய சந்தான பிள்ளையார் இருக்கார் இந்த ஜிபிஆர் கிளினிக்கில் அவருடைய ஒரு இதுவும் சார் எங்களை வெளில நிற்றுட்டு ஏமா இப்படி வெளில நிற்கிறீங்க வாங்க உள்ளே போங்க உட்காருங்கன்னுட்டு ஒரு தைரியம் கொடுத்து எங்களை வாங்க எல்லாருக்கும் இங்கே எல்லாம் நல்லது நடக்கும்ன்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு இது கொடுத்து நம்பிக்கை கொடுத்தும் நாங்கள் பைசாவையே பார்க்கல, கடவுள் மாதிரி இவங்களை தான் நம்பி உள்ளே வந்து நுழைஞ்சோம். நுழைஞ்சதுலேருந்து டெலிவரி வரைக்கும் நாங்கள் கையோட வெறும் கையோடு தான் வந்து வந்து நின்னோம். இது வரைக்கும் எங்களுக்கு கையில் அழகான ஒரு குழந்தைய செல்லமான ஒரு எந்த இன்க்யூபேட்டருக்கும் போகாமல் அழகாக டெலிவரி ஆகி உடனே கையிலையும் கொடுத்து எந்த பெயினும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நான் நார்மலாக நல்லா இருக்கேன். இன்னைக்கு 5 நாள் ஆகுது நல்லா இருக்கேன், எந்த ஒரு இதுவும் எனக்கு இல்லை. எந்த ஒரு இது வேற எங்கேயாவது போயிருந்தாலும் என்னுடைய வீக்னஸ்ஸு உடம்பு எப்படி இருக்குன்னுட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்கு பதம் தெரிஞ்சிருக்காது. என்னுடைய ஒவ்வொரு இதுவும் இந்த பாப்பா எந்த அளவுக்கு தாங்கும் இதுக்கு எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னுட்டு எனக்கு ரொம்ப நல்லா பார்த்தாங்க. அம்மா அப்பா கூட எனக்கு இந்த அளவுக்கு நம்ம குழந்தை வந்து இவ்வளோ வீக்காக இருக்கா இவங்களுக்கு சுடுதண்ணி தான் கொடுக்கணும் பச்சை தண்ணி தான் கொடுக்கணுன்ட்டு தெரியாது. ஆனால் இவங்க இவங்களுக்கு ஏசி போடக்கூடாது ஃபேன் போடக்கூடாது இவங்களுக்கு ரொம்ப சக்தி கம்மியாக இருக்குது பெட்டில் இருக்கும்போது கூட டபுள் பெட்ஷீட்டில் தான் இருந்தேன் நான் எனக்கு அந்த அளவுக்கு பார்த்தாங்க. ரொம்ப அதோட என் குழந்தை வந்து ரொம்ப மைனூட்டாக இருக்கான் இந்த ஜிபிஆர் கிளினிக்கில் இருந்த வந்து கோபாலே என்னதான் கூப்பிடுறதுனே தெரியல, அந்தளவுக்கு சின்ன சின்ன அசைவுக்கெல்லாம் அந்தளவுக்கு துரு 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 துருன்னு இருக்காரு. 5 நாளில் இப்படியா அப்படின்ட்டு தோணுது. 3 மாதம் குழந்தைக்கு கூட இந்த அளவுக்கு இது இருக்காது. இவங்களுடைய ஒரு இது ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப ரொம்ப கைராசி, மேடமுடைய கைராசி தான். இன்னைக்கு நான் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டுருக்கேன். நான் எங்கள் வீட்டுக்காரரும் அம்மா அப்பாவே நாங்கள் எதிர்பார்க்கல, மேடத்தை நம்பி தான் தனியாக வந்து நின்னோம். இங்கே டெலிவரி ஆக போதனும் எங்களுக்கு தெரியாது. மேடம் உடனே அழகாக நல்ல நேரத்தில் நல்ல விதமாக எங்களுக்கு கையில் எடுத்து கொடுத்தேன். எவ்வளவோ நான் அடிபட்டு எழுந்து இன்னைக்கு ஒரு முகத்தை பார்க்கும்போது எனக்கு அளவே இல்லை. இனி என் குழந்தை என் வீட்டுக்காரன் நான் என் குடும்பம் இது இது மட்டும் போதும். நமக்கு ஆசைப்படுற அன்னைக்கு நம்ம ஜிபிஆர் கிளினிக் போயிட்டு கடவுளாக அவங்கள தரிசிச்சுட்டு தரிசனம் பார்த்துட்டு வர்ற மாதிரி அவங்கள பார்த்துட்டு வந்தாலே போதுன்ற நினப்பு இருக்கு எனக்கு. அதே எனக்கு போதும், நம்ம கையில் இது கொடுத்ததே பெரிய விஷயம் எனக்கு. பொக்கிஷன் இல்லை எனக்கு, காசு பணம் வசதி சொத்து ஆஸ்தி இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். என்கிட்ட எவ்வளோ 30 சதவீதத்துக்கு இருந்துச்சு, இன்னைக்கு 1 கிராம் தம்பளோட இருக்கேன். ஆனால் என் குழந்தை என்னைக்கு என்னைக்கும் இருக்கும் அந்த ஒரு சந்தோஷமே. ஒரு பெரிய ஆளாக இருந்தால்தான் இப்போ அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்க முடியாம இருந்துச்சு, கொடுத்தே ஆகணும்னுட்டு அவங்க மேடம் வந்து சிஸ்டர்கிட்ட மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. அதனாலதான் சிஸ்டர்ஸ் என்ன அழுதாலும் பரவாயில்ல வலிச்சாலும் பரவாயில்லன்னிட்டு தாய்ப்பால் கொடுத்து ஆகணும்னுட்டு என்னை வற்புறுத்தி இன்னைக்கு அதனால நல்ல நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இப்போ டின்னு பாலே தேவையில்லை, 1 நாள் 2 நாள் ஊற்றிட்டேன், 3வது நாள் குடிக்கல. மேடம் வந்து என்கிட்ட சொல்லாமல் மறைமுகமாக சிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு சிஸ்டர்ஸ் என்ன விடாமல் 2 நாளாக கம் வந்து வந்து எது எட்டி எட்டி பார்த்து தின்னு பால் கொடுக்கக்கூடாது, நீ இந்த பால் தான் கொடுக்கணும்னு இன்னைக்கு கை குழந்தைய எங்கள் உடம்புலேயே அனுப்பிச்சிட்டு என் தாய்ப்பாலோடு இருக்கேன்.
அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அவங்க அந்த அளவுக்கு என்ன மாத்திட்டாங்க பாருங்க. இல்லைன்னா நான் விட்டுட்டு இருப்பேன்ல, அதனால அப்புறம் பின்னாடி கட்டி வந்திருக்கோம், ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது வந்திருக்கோம். அவங்க தாய்ப்பால் அதை நம்ம நேரடியாக சொல்ல முடியாத சிஸ்டர்ஸுங்களை வச்சு என்னை மிரட்டிக்கிட்டு அவர் வழி கொண்டு வந்துட்டாங்க. அது கூட எல்லாமே எனக்கு என்ன இந்த எந்த அளவுக்கு ஒரு தாய் செய்ய வேண்டிய இதை விட அதிகமாக செஞ்சாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் அம்மா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா எனக்கு ஒரு வருஷமா எனக்கு ஒரு துணையாக இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரரும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு, இல்லைன்னா நான் எந்த அளவுக்கு வந்திருக்கேன். மேடம் ட்ரீட்மெண்ட்டை கூட நமக்கும் கூட சப்போர்ட் ஆள் இருக்கணும், மெயினாக அதான். ஐடிஎஃப் பண்ணி ஒரு சிலருக்கு நிற்கலன்னா அவங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, எந்த இதுவும் இருக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்காரையோ அம்மாவையோ பார்க்கும்போது சந்தோஷப்பட்டாதான் மேடம் செஞ்சதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அவங்க அவங்க செய்யறது அவங்க கடமையை கரெக்டாக செய்கிறாங்க. ஆனால் நம்ம கஷ்டப்படாத ஃபீலிங் பண்ணாத நம்ம ஒரு இதுல இருந்தா ரிலாக்ஸ்ல இருந்தா தான் அவங்களுடைய பேர் முன்னுக்கு வர முடியும். மெயினா அதை மட்டும் நான் சொல்லுவேன். அவங்க அவங்க எல்லாமே கரெக்டா செய்யறாங்க. நம்ம சந்தோஷமா இருந்தாதான் அந்த அந்த கரு உள்ள போயிட்டு நல்லா தங்கும், இல்லைன்னா துடிப்புள்ள கொஞ்சம் இது வீக் ஆகிடும், துடிக்கும். ஏதாவது கோவப்பட்டாலோ இல்லை ஏதாவது ஃபீல் பண்ணாலோ ஐவிஎஃப் பண்ண எப்போ அதனுடைய நமக்கு நிற்கிறதோ நிற்கலையோ அது கடவுளுடைய செயல். மேடம் வந்து நல்லா கரெக்டாக நமக்கு செஞ்சிடுறாங்க. நம்ம நம்ம வீட்டுக்காரோ இல்லை நம்ம அம்மாவோ யார் அட்டண்டர் இருக்காங்களோ அவங்களோட ரிலாக்ஸாக பேசிட்டு செஞ்சுட்டு மனசு நம்ம ஒரு சந்தோஷத்தில் இருந்தால் தான் ஐவிஎஃப் கரு நின்று ஜெயிப்பாங்க. ஐயூயா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் என்னதான் நம்ம காசு கொடுத்து தந்தாலும் இல்லை அவங்க கடமைக்காக வீட்டுக்காரங்க கூட ஏதோ சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தமா போனோமா, பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தமா போனோமா அப்படியெல்லாம் இருந்தால் பலனே கிடையாது சுத்தமாக. மேடம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பதப்படுத்தி எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு அதனுடைய ட்ரீட்மெண்ட்லாம் நமக்கு சொல்லவும் தெரியாது, அதனுடைய பக்குவமும் தெரியாது. அவங்க அந்தளவுக்கு மைன்யூட்டாக செஞ்சும் நம்ம ரிலாக்ஸாக அழகாக ஏதோ கொண்டு வந்து கொடுக்குறாங்களா, ஏதோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அழகாக ஒன்றா பேசிட்டு செஞ்சுட்டு ஏதோ ஓரளவுக்கு நம்ம ரிலாக்ஸாக போனால் தான் நல்லது. எங்கள் வீட்டுக்காரரு நாங்கள் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கும்போது ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வருவார் நைட்டில். வந்தால் அவர் வந்தாலே போதும்னு முகத்தில் ஒரே சிரிப்பு வந்துடும், எனக்கு சந்தோஷம் வந்துடும். அதுவே பெரிய விஷயம். இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்துட்டாலே எனக்கு பெரிய மலையாக இருக்கும். அந்தளவுக்கு அவரும் பார்த்துக்குவார். ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும். அதான் உடல் ஒருவன்னு பெரியதெல்லாம் பெருசே கிடையாது. மனசால ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாலே அதுவே கோடி இதுக்கு பலன். ஒரு குழந்தை என்ன எத்தனை குழந்தை இருந்தாலும் ஐவிஎஃப்ல எத்தனை நம்ம கரு கருமுட்டை செலுத்துறாங்களோ அத்தனை கூட நிற்கும். ஏன்னா ராஜஸ்ரீ சிஸ்டர் ஆந்திராலேருந்து வந்து ஐவிஎஃப் பண்ணி மூணு பேபி நின்றுச்சு. அவங்களும் என்னோட ட்ரீட்மெண்ட் வந்திருந்தாங்க. அந்த சார் அவங்கள எங்களை மாதிரியே நல்லா பார்த்துட்டாரு. அவங்களுக்கு இப்போ 7 மாதம் ஃபோன் பண்ணுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் மூலிமா அவங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ராஜஸ்வரி ராகவன் அவங்க அவங்களுக்கு இப்போ ட்வின்ஸாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஜிபிஆர் கிளினிக்கு நான் அப்பா ஆனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடத்துக்கு ரொம்ப நன்றி.